ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய முதல் ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு தாங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டெல் டைம் அண்ட் ஷேர்ஸ் ஆஃப் ஏபி காதலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்னோடய ஸ்கிரிப்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு ஒன்று கண்டேன். ஸோ நம்ம ஸ்கிரிப்ட்குள்ளே போகலாம். ஸ்கிரிப்ட்குள்ளே கேரக்டர் இன்ட்ரோ. கேரக்டர் இன்ட்ரோ வந்து ஹீரோ, ஹீரோ வந்து ஹாதி, அவர் வந்து எம்டி ஆஃப் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஹீரோ டேட் வந்து புருஷோத்தமன், ஹீரோ மாம் அகிலா. ஹீரோவுக்கு வந்து ஒரு பிரதர் இருக்கார் அருண், அவர் வந்து ஹெல்ப் பண்ணி பிஸ்னஸ் பார்த்துக்கிறாரு. அவங்களோட ஒய்ஃப் வந்து ஐஷு. அவங்க வந்து ஆஃப் நெகட்டிவ் அண்ட் ஆஃப் பாசிட்டிவ். அது ஏன்னு வந்து நான் சொல்கிறேன், அப்கமிங்கில் உங்களுக்கு தெரியும் ஏன் நெகட்டிவ் ஏன் பாதி பாசிட்டிவிட்டு. அர்ஜுன் அவங்களோட சன். பட் வந்து அருணை பிடிக்கும், அதாவது ஆதியை தான் ரொம்ப பிடிக்கும். ஆதிக்கு வந்து ரொம்ப செல்வம்னு சொல்லலாம். பட் வந்து ஐஷுவை பிடிக்காது, அந்த ரீசனும் ஏன் நான் சொல்கிறேன். மனஜா வெள்ளி உங்களுக்கே தெரியும், அந்த சிச்சுவேஷன் நம்ம ஸ்டோரியில் பார்க்குற மாதிரி அவங்க வந்து டிஸ்ட்ராய் பண்ணி அந்த பிளேஸ்க்கு வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க போகிற பிளான்லாம் ஃப்ளாப் ஆகி வர மாதிரி இதுலேயும் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகி கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் டம்மி வெள்ளி காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சர்வெண்ட்டாக இருக்காங்க. அந்த ஏன் ரீசன், அதனால தான் நான் பாதி நெகட்டிவ் பாதி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து நம்ம கம்மிங்கில் பார்க்கலாம். பாரு ஆஸ் யூஷுவல் நம்ம கதையோட ஹீரோயின் நம்ம ஆதியோட ஒய்ஃப் அண்ட் ஆதவ் அண்ட் ஆதிரா அவங்களோட பசங்க. சுந்தரம் பார்வதியோட அப்பா, கணேஷா பார்வதி பிரதர், சிவா வந்து பார்வதியோட ஃப்ரெண்ட். அவர் எப்படி பார்வதி ஃப்ரெண்ட் ஆனார் அப்படின்றத நம்ம நான் அப்கமிங்கில் பார்க்கலாம். பட் அவர் யாருன்ட்டு அண்ட் வில்லி நம்ம ஸ்டோரியோட வில்லி வந்து நந்தினி அவங்களும் தெரியும், அகிலா ஃபேமிலி வந்து டிஸ்ட்ராய் பண்ணுன்ட்டு. பட் மனஜா கூட இருக்கா இது பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது வந்து ஐஷுக்கு தெரியாது, இவ்வளோ நாள் கூடவே இருக்காங்க. தெரியாதான்னு கேட்டால் என்ன பண்ணுறது, தெரியாது என்ன பண்ணலாம். அந்தளவுக்கு அவங்க ஒரு கம்மி பீஸாக இருக்காங்க, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஓகே காய்ஸ், இப்போ என்னோடய ஸ்டோரி எப்படின்னு நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஒரு சொல்கிறேன். கொஞ்சம் ஆதி பாரு வந்து செப்பரேட்டாக இருக்காங்க, அது ஏன் செப்பரேட் ஆனாங்கன்றது ரீசன்ஸ்லாம் வரும். அவங்க வந்து செப்பரேட் ஆகி 6 வருஷம் ஆகுது. ஸோ எதனால் பிரிஞ்சாங்கன்ற ரீசன்ஸ் வரும். அண்ட் அவங்க பிரிகிறப்ப பார்வதி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ கணக்கு போட்டிங்கன்னா இப்போ கிட்ஸோட வயசு வந்து 5, ஏன்னா பிரிஞ்சு 6 வருஷம் ஆகுது, கிட்ஸோட வயசு வந்து 5. நிறைய பேர் இந்த லாஜிக்லாம் வந்து இது பண்ணி கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ என்னால் முடிஞ்சதுக்கு நான் யோசித்து வச்சுருக்கேன். சப்போஸ் நான் தப்பு பண்ணேன்னா அப்பப்போ கீழே சொல்லுங்கள். அண்ட் இப்போ கிட்ஸ் வந்து பாரு கூட இருக்காங்க, ஸ்பெஷல் பிரிஞ்சதுனால அவங்க கூட இருக்காங்க. அவள் வந்து இப்போ பாரு வந்து ஹைதராபாத்தில் பிஸ்னஸ் பண்ணுறான். ஸோ அந்த பிஸ்னஸில் இருக்க சில கம்பெனிஸை சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற ஒரு இது வருது. அது ஏன்றது நம்ம அப்கமிங்கில் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ அவங்க சென்னைக்கு வர்றதுனால இனிமேல் ஆதி பாரு மீட் பண்ணுவாங்களா, அவர் அவங்க பசங்களை பார்ப்பாரா அப்படின்றதுலாம் தெரியும். அண்ட் சுந்தரம் அண்ட் கணேஷனும் வில்லேஜில் இருக்காங்க, அது ஏன் வில்லேஜில் இருக்காங்கன்றதையும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எபிசோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ஆதவுக்கு அப்பானா பிடிக்காது, அதுவும் ஏன் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். பட் ஆதிரக்கு நான் ரொம்ப பிடிக்கும், ஆதவுக்கு பிடிக்காது ஏன், அந்த ரீசன்ஸும் நம்ம அப்கமிங்கில் எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே அப்கமிங்கில் பார்க்கலாம் பார்க்கலான்னு சொல்கிற நினைக்காதீங்க. ஸ்டார்டிங்கே நான் இவ்வளோ சொல்லிட்டேன், பட் அதனால் நீங்களே கெஸ் பண்ணுறவீங்க, இதிலே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் மீதி வந்து அப்கமிங்கில் பார்க்கலான்னு சொல்கிறேன். கண்டிப்பாக பார்க்கலாம். வீக்லி என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்கிரிப்ட் போடுறேன். ஒரு 3 டேஸ் என்னோடய ஒர்க்ஸில் அது இருக்குது, அந்த 3 டேஸ் என்னால் போட முடியாது. பேலன்ஸ் இருக்க 4 டேஸ் நான் கண்டிப்பாக போடுவேன். என்னால் முடியலன்னா நான் போட முடியலன்றதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் வந்து நான் கொடுக்குறப்ப என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே மென்ஷன் பண்ண சொல்கிறேன், அதில் இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனாச்சும் கேட்கணுன்னா என்கிட்ட அதில் கேட்கலாம், இல்லை யூடியூப் கீழே கூட கேளுங்க. நான் என்னோடய ஐடியிலேருந்து நான் மெசேஜ் பண்ணுறேன். இதுக்காக என்னோடய பர்சனலுக்காக தனியாக ஒரு ஐடி இருக்குது, அந்த ஐடியை தவிர்த்து நான் உங்களுக்கு இதுலேயும் வேறு ஒரு உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் கமெண்டில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஆர் யூடியூப்லேயே நான் கீழே உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ், மறக்காமல்.